Hello friends, welcome to Namma Sandhi Kitchen. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் நம்ம காஜு கட்லி தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம தப்பு பண்ணிருவோம். நானே ஒரு ரெண்டு மூணு வாட்டி தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணாம பர்ஃபெக்டா இன்னைக்கு எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம முந்திரி பருப்பை அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு கப் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல அழகா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம சக்கரை பாகு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் முந்திரிக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அது கூட கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரையில லைட்டா அழுக்கு இருக்க மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தீங்கன்னா சர்க்கரையில இருக்கிற அழுக்கு பூரா தனியா பிரிஞ்சு வரும். அப்ப நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அழுக்கு பூரா தனியா வந்துச்சு பாருங்க. இது நம்ம எடுத்துடலாம். சர்க்கரை வந்து முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ எப்படி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி சர்க்கரையில இருக்கிற அழுக்கை நம்ம எடுக்கிறதுக்கு லைட்டா பால் சேர்த்தா போதும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம கம்பி பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பயப்படவே வேணாம், வரலனாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு திக் ஆனதுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் சர்க்கரை பாகும் நல்லா கலக்கிற வரைக்கும் கேஸ் ஆன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிண்டினாலே போதும், நல்லாயிடும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அடுப்பு எரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லயே நம்ம கலந்துட்டே இருந்தோம்னா நல்லா திக் ஆயிடும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டா ஒரு பிளேட்ல போட்டுட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி இந்த சூட்லயே கலந்துட்டு இருக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா எவ்வளவு திக் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சிருக்கேன், அதுல இதை நம்ம இப்ப போட்டுக்கலாம். இப்போ தட்டுல நெய் தடவி வச்சிருக்கேன், அதுல இதை போட்டுட்டு நல்லா எவ்வளவு நம்மளால பிசைய முடியுமோ, நல்லா சப்பாத்தி மாவை எப்படி சாஃப்டா பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷமா நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு சாஃப்டா நல்ல மாவு மாதிரி வந்துச்சு. இப்ப நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேண்டிய ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸ் வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் தனித்தனியா நம்மளுக்கு அழகா பீஸா வந்துடும். இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நீங்க தனியா அழகா தள்ளினீங்கனாலே வந்துடும். சூப்பரா நம்மளோட காஜு கட்லி ரெடி. இப்போ காஜு கட்லி ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. சக்கரை பதம் வந்து ஒரு கம்பி ஒன்றரை கம்பி அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் சொன்ன மாதிரி இந்த பதத்துல செய்யுங்க, மிஸ்டேக்கே வராது. சூப்பரா ஈஸியா நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் சந்திக்கிறேன். பாய்.